சேனல் அனைவருக்கும் வணக்கம் இந்த சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் அப்படின்னா மறக்காம சப்ஸ்க்ரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் அக்கைனும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு அலர்ட்டாக வரும் இது வந்து முழுக்க முழுக்க ஆன்மீக சம்மந்தப்பட்ட சேனல் தாங்க ஸோ கோவிலை பற்றி நிறைய விஷயங்கள் நீங்கள் வந்து இன்றைக்கி தெரிஞ்சுக்க போகிறீங்க இன்றைக்கி சென்னையில் இருக்கிற பஞ்சமுக ஆஞ்சநேயர் கோயிலை பற்றி தான் நம்ம இன்னைக்கு வந்து பார்க்க போகிறோம் நிறையா பேர் நிறையா இந்த சேனலுக்கு வந்து வரவேற்பு வந்து கொடுக்குறீங்க நாங்கள் போடுற அந்த வீடியோஸை பார்த்துட்டு நிறைய கோவிலுக்கு வந்து போனதான் நிறைய கமெண்ட் வருது கேட்கவும் பார்க்கவும் ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக சந்தோஷமாக இருக்குது தொடர்ந்து எங்களுக்கு ஆதரவு தருமாறு அனுப்பினர் கேட்டுக்கொள்கிறோம் வாங்க இந்த பதிவுக்குள்ளே போகலாம் கோயிலை பார்க்குறதுக்கு முன்னாடி பஞ்சமுகன் ஆஞ்சநேயரை பற்றி நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம் ஹனுமன் வந்து பார்த்திங்கன்னா சகல சக்தி வாய்ந்தவர் அப்படின்னு தெரியும் அவர் வணங்கினாலே எல்லா தடைகளும் வந்து நமக்கு போகும் ஹனுமன் நரசிம்ம முகம் கருடன் முகம் வராக முகம் அதுக்கப்புறம் ஹைக்ரிவர் முகம் இந்த அஞ்சு வடிவில் வந்து இருக்கிறது தான் பஞ்சமுக ஆஞ்சநேயர் இவங்க வந்து பார்த்திங்கனாக்க எதிரிகளை போக்குற சக்தி வந்து நமக்கு வந்து கொடுப்பாங்க நமக்கு எதிரி தொல்லையே இருக்காது பஞ்சமுகாஞ்சநேரை நீங்கள் வந்து வழிபட்டிங்க அப்படின்னா எதிரி தொல்லைகள் வந்து நீங்கும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க தீராத கடன் பொருள் இழப்பு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மர்ம நோய்கள் இருந்துச்சுன்னா அதுவும் போக்கக்கூடிய சக்தி வந்து இந்த பஞ்சமுகாஞ்சநேருக்கு வந்து இருக்குது ஆஞ்சநேயே பொதுவாக வந்து ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்தவர் இந்த ஆஞ்சநேயரோடு சேர்த்து இந்த பஞ்சமுகத்தையும் நம்ம வணங்கினோம் அப்படின்னா நமக்கு உலகத்தில் இருக்கிற அத்தனை தொல்லைகளும் அத்தனை எதிரிகளும் வந்து அழிவாங்க அப்படிங்கிறதுல சந்தேகம் இல்லை இப்போ வந்து நம்ம பஞ்சமுக ஆஞ்சநேயர் கோயில் வந்து சென்னையில் எங்கெல்லாம் இருக்குது அப்படிங்கிறது முக்கிய கோயிலை நம்ம பார்க்கலாம் முதலாவது நம்ம வந்து ஸ்ரீ பஞ்சமுக ஆஞ்சநேயர் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா மாங்காடு பக்கத்தில் இருக்குதுங்க மாங்காடுலேருந்து மூணு கிலோமீட்டர் பக்கத்தில் இருக்கிற ஆஞ்சநேயர் தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம் இது கரெக்டாக சென்னை மாங்காட்டில் அமைஞ்சிருக்கிற காமாட்சி அம்மன் திருத்தலத்துலேருந்து மூன்று கிலோமீட்டர் தொலைவில் குன்றத்தூர் செல்லும் சாலையில் அமைஞ்சிருக்கு நான் முடிஞ்சால் இதோட மேப் லொக்கேஷன் கூகுள் மேப்பையும் உங்களுக்கு வந்து நான் ஷேர் பண்ணுறேன் இன்னும் கரெக்டாக சொல்லணும்னா லீலாவதி நகர் மாங்காடு சிக்கராயபுரம் அப்படிங்கிற இடத்துல தான் இந்த கோவில் வந்து அமைஞ்சிருக்கு இந்த ஆலயத்தோட பேர் ஸ்ரீ பஞ்சமுக ஆஞ்சநேயர் சுவாமி ஆலயம் இங்கே வந்து முப்பத்திரெண்டு அடியில் மிகப்பெரிய பஞ்சமுக ஆஞ்சநேயர் இருக்குது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இந்த கோவில் வந்து கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி தான் கட்டியிருக்காங்க ரொம்ப ரொம்ப பெரிய கோயிலாக இருக்குது டிசம்பர் ரெண்டாயிரத்தி பதினொன்றில் திருப்பி வந்து கும்பாபிஷேகம் வந்து நடந்திருக்குங்க நீங்கள் காரில் போனால் கூட கார் நிறுத்தத்துக்குலாம் வந்து இடம் இருக்குது ரொம்ப ரொம்ப பெரிய கோயிலாக இருக்குது ரொம்பவே அருமையான இந்த கோயிலை மாங்காடு பக்கத்தில் மாங்காடுலேருந்து மூணு கிலோமீட்டர் தொலைவில் அமைஞ்சிருக்கு கண்டிப்பாக போய் பார்த்துட்டு தரிசனம் பண்ணிட்டு வாங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னாக்க சென்னையில் கௌரிவாக்கம் அப்படிங்கிற பகுதியில் பஞ்சமுக ஆஞ்சநேயர் கோயில் இருப்பிடம் வந்து இருக்குங்க இது எக்ஸாக்டாக வந்து முகவரி பார்த்தீங்கன்னா பழனிப்பா நகர் கௌரிவாக்கம் சென்னை எழுபத்தி மூன்று இங்கே தான் வந்து பஞ்சமுக ஆஞ்சநேயர்கள் வந்து இருக்குது நடை திரை திறப்பு வந்து பார்த்திங்கன்னா காலையில் ஏழு மணிலேருந்து வந்து இருக்குது விஸ்வரூப தரிசனம் ஏழரை மணிக்கு ஆரம்பிக்குது அபிஷேகம் வந்து பார்த்திங்கனாக்கா ஒம்போதரை மணிக்கு வந்து நடைபெறுது வந்து மாலை வந்து நாலரை மணிலேருந்து மறுபடியும் வந்து நடை திறந்து பூஜைகள் மாலை தீபார்த்தனைகள் எல்லாமே வந்து நடக்குது இங்கே ஆஞ்சநேரத்தை தவிர வரசக்தி விநாயகர் வந்து இருக்காங்க அதே மட்டும் பார்த்திங்கன்னா வள்ளி தேவசேதோடு சேர்த்து ஷண்முகருக்கும் வந்து இங்கே தனியாக வந்து சன்னதி வந்து இருக்குது இங்கு ஆஞ்சநேயருக்கு சந்தனக்காப்பு வெண்ணெய் காப்பு அப்புறம் தங்க கவசம் சாத்துறதுக்கு எல்லாம் தனி தனி கட்டணமும் வந்து இருக்குது நீங்கள் வந்து வெண்ணெய் காப்பு சாத்தனோம் சந்தன காப்பு சாத்தணம் அப்படின்னா நீங்கள் அந்த கோவிலே நீங்கள் அணுகினீங்க அப்படின்னா ஒவ்வொருத்தருக்கும் வந்து அதுக்கான டீட்டெயில்ஸ் வந்து அங்கே வந்து சொல்லுவாங்க ரொம்ப ரொம்ப சக்தி வந்த கோயிலில் இந்த கௌரிவாக்கம் ஆஞ்சநேயர் கோயில் வந்து ரொம்ப ரொம்ப பிரசித்தி பெற்ற சென்னையில் இருக்கிற கோவில் கண்டிப்பாக நீங்கள் ஒரு தடவையாவது இந்த கோவிலுக்கு போயிட்டு வாங்க சென்னையில் திருவள்ளூர்ல இருக்கிற பஞ்சமுக ஆஞ்சநேயரை பத்தி நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம் திருவள்ளூர் நகரம் வந்து பாத்தீங்கன்னா சென்னையில இருந்து கிலோமீட்டர் தொலைவில் அமைஞ்சிருக்கு இங்க வந்து பாத்தீங்கன்னா புகழ்பெற்ற வைத்திய வீரராகவ பெருமாள் சுவாமி கோயிலும் வந்து இருக்கு சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையத்திலிருந்து திருவள்ளூர் நகர் அடைவருக்கு வந்து பாத்தீங்கன்னா புறநகர் மின்சார ரயில் வந்து சேவை வந்து இருக்குங்க இதுக்கு பக்கத்துலயும் வந்து பாத்தீங்கன்னாக்க நிறைய பஸ் வசதிகள் நமக்கு வந்து இருக்கு இந்த ஆலயத்தோட முகவரி வந்து பார்த்திங்கனாக்கா நம்பர் பத்து தேவி மீனாட்சி நகர் ராஜாஜிபுரம் பகுதி மூன்று பெரிய குப்பம் திருவள்ளுவர் தமிழ்நாடு இதோட தொலைபேசி எண் முடிஞ்சால் நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் போடுறேன் இங்கே வந்து பஞ்சமுக சுவாமி கோயில் வந்து ஆஞ்சநேயருக்கு தனியாக வந்து இருக்குது கிழக்கு திசையை நோக்கியுள்ள ஸ்ரீ ஆஞ்சநேய சுவாமி முகமானது நமது பாவத்து கரைகளை போக்குவதுடன் மனதையும் தூய்மைப்படுத்துது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க தெற்கு நோக்கி அமைஞ்சிருக்கிற நரசிம்மர் முகமானது எதிரிகளை வந்து பயத்தை போக்குவரம் வெற்றியும் நமக்கு வந்து தருது அப்படின்னு சொல்கிறாங்க மேற்கு திசையை நோக்கி ஸ்ரீ மகாவீர கருட சுவாமி முகம் அமைஞ்சிருக்கு வடக்கு திசையை நோக்கி லக்ஷ்மி விராக சுவாமி முகமும் அமைஞ்சிருக்கு மேல் நோக்கி ஸ்ரீ ஹைகிரீவ சுவாமி முகமானது ஞானத்தை தர்றதா வந்து விளங்குது அப்படின்னு சொல்கிறாங்க கண்டிப்பாக இந்த கோயிலுக்கு ஒரு தடையாவது போய் பார்த்துருவாங்க அடுத்ததாக ஸ்ரீ பஞ்சமுக ஆஞ்சநேயர் கோயில் தரமணியில் இருக்கிற சென்னையில் இருக்கிற கோயில் தான் பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் வந்து சித்தர் பீடம் அப்படின்னு சொல்கிறாங்க தான் வந்து பஞ்சமுக ஆஞ்சநேயரும் இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க இங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்க காவி கொடிகளுடன் மூன்று அடுக்கு கோபுரங்களோட இந்த கோவில் வந்து காட்சி அளிக்குது வந்து பாத்தீங்கன்னா இது ரொம்ப 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 அருமையாக இருக்குது இந்த மண்டபத்தை வெளியிலேருந்து பார்க்கும்போது அவ்வளோ அழகாக இருக்குது ஆஞ்சநேயர் வந்து மண்டியிட்ட நிலையில் வந்து வலது முழங்கால் தரையில் வந்து படுற மாதிரி ஐந்து முகங்களோட காட்சி அளிக்கிறாங்க இது வந்து பார்த்தீங்கன்னாக்க பத்து கைகளுடன் ஆஞ்சநேயர் வந்து இருக்கிறது ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும் வந்து ரொம்ப பெரிய வந்து மூலவர் சன்னதி இல்லைனா கூட ரொம்ப ரொம்ப அழகான ஆஞ்சநேயராக இந்த கோவிலில் வந்து காட்சி அளிக்கிறார் பக்தி வேதாந்தா அறக்கட்டளையால் இந்த கோவில் வந்து பராமரிக்கப்படுறதுங்க இது வந்து பார்த்திங்கன்னா இதோட தலைமையகம் வந்து பார்த்திங்கன்னா ஒரிசாவில் வந்து இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க இந்தியா முழுவதும் இந்த நிகழ்ச்சிகள் வந்து நடக்குது ஆஞ்சநேயருக்கான பூஜைகள் புனஸ்காரங்கள் எல்லாம் வந்து ப பின்பற்றி இங்கே வந்து ரொம்ப ரொம்ப அழகாக எல்லாத்தையும் வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க இங்கே வந்து பார்த்திங்கன்னா முக்கியமாக ஏழைகளுக்கு உணவு விநியோகம் வந்து செய்கிறாங்க ஆன்மீக வாழ்க்கை பற்றிய புரிதலை வந்து இவங்க வந்து மக்களுக்கு வந்து எடுத்து வச்சிட்ருக்காங்க இந்த கோவிலுக்கும் நீங்கள் வந்து போயிட்டு வாங்க கோயில் நேரங்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்க காலையில் ஐந்தரை மணிலேருந்து பன்னெண்டு மணி வரைக்கும் மாலை வந்து நாலரைலேருந்து எட்டு மணி வரைக்கும் வந்து இங்கே வந்து கோயில் வந்து திறந்துருக்கும் அடுத்ததாக மாதாவரம் சென்னையில் அமைஞ்சிருக்கிற ஸ்ரீ சர்வ காரிய சித்தி பஞ்சமுக ஆஞ்சநேயர் சுவாமி கோயிலை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம் சென்னை மாதவரத்தில் அமைஞ்சிருக்கிற ஸ்ரீ சர்வகாரிய சித்தி பஞ்சமுக ஆஞ்சநேயர் சுவாமி வந்து பார்த்திங்கன்னா காரிய சித்தியை ஏற்படுத்தக்கூடியவர் அதாவது காரிய தடைகளை நீக்கி உங்களுக்கு எந்த காரியம் நடக்கணுமோ அதை டூ ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் கண்டிப்பாக நீங்கள் மனசார இந்த ஆஞ்சநேயரை போய் வேண்டிக்கிட்டீங்க அப்படின்னாக்க கண்டிப்பாக அந்த காரியம் தடையின்றி நடக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு பார்த்திங்கனாக்க பஞ்சலோக பஞ்சமுக ஆஞ்சநேயர் பிரதிஷ்டை வந்து பண்ணி இங்கே வந்து சிறப்பு பூஜைகள் திருவிதி உலா மற்றும் வந்து பெரிய உற்சவம் வந்து நடந்தது குறிப்பிடத்தக்கது இந்த ஆஞ்சநேயர்கிட்ட நீங்கள் மனசார வேண்டினீங்க அப்படின்னா பல வரங்கள் நமக்கு வந்து கொடுப்பார் அப்படிங்கிறது சந்தேகம் இல்லை கண்டிப்பாக இந்த கோயிலுக்கு ஒருத்தரவை போயிட்டு வாங்க இதே மாதிரி இன்னொரு கோயில் வந்து எங்கே இருக்குது பார்த்திங்கன்னா சென்னையில் ராஜாஜி தெரு நியூ பெருங்கலத்தூரில் அமைஞ்சிருக்கு இந்த பஞ்சமுக ஆஞ்சநேயரும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த கோயில் இதே மாதிரி பஞ்சமுகா ஆஞ்சநேயர் கோயில் வந்து பார்த்திங்கன்னா வாவு அப்பார்ட்மெண்ட் ஸ்ரீகிரி ஸ்ட்ரீட் கோகுலம் காலனி ராமகிருஷ்ணாபுரம் வெஸ்ட்டு மாம்பழம் அப்படிங்கிற இடத்துலையும் வந்து இந்த பஞ்சமுகா ஆஞ்சநேயர் கோயில் இருக்குது முக்கியமான ஐந்து கோயிலை பார்த்தோம் அதை தவிர வேறு எங்கெல்லாம் இருக்குது அப்படின்னு நான் இருக்கேன் முடிஞ்ச வரைக்கும் நான் வந்து எனக்கு தெரிந்த கோயிலை வந்து நான் வந்து கவர் பண்ணுறேன் இதே மாதிரி பஞ்சமுக ஆஞ்சநேயர் கோயில் சென்னையில் ஆவடியிலையும் வந்து இருக்குது ஆவடி இரண்டாவது தெரு ஐயப்பன் நகர் காமராஜர் நகர்லேயும் வந்து இருக்குது தொலைபேசி எண் ஒன்பது ஒன்று ஐந்து பூஜ்ஜியம் எட்டு ஐந்து ஒன்பது மூன்று ஆறு அஞ்சு இது வந்து பார்த்திங்கனாக்க தினமுமே காலை ஏழு மணிலேருந்து ஒம்போதரை மணிக்கும் பகல் வந்து பார்த்திங்கன்னா ஆறுலேருந்து ஏழரை மணி வரைக்கும் திறந்துருக்கும் ரெட் ஹில்ஸ் பகுதியிலேயும் ஸ்ரீ ஜயா சொதப்பகாம் ரோடு துர்கா நகர் ரெட்ஹில்ஸ்லேயும் ஒரு கோவில் வந்து இருக்குது இங்கேயும் வந்து பஞ்சமுக ஆஞ்சநேயரை பிரதிஷ்டை பண்ணி வந்து பண்ணிகிட்ருக்காங்க ஹில்ஸ் பஞ்சமுக ஆஞ்சநேயர் கோயில்னு கூகுள் மேப்பில் போட்டிங்கனாலே உங்களுக்கு அந்த இடம் வந்து உங்களுக்கு வந்து காட்டும் ஸோ முடிஞ்ச வரைக்கும் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் கோயிலை வந்து நான் வந்து சொல்லியிருக்கேன் பெருங்குளத்தூரில் கோயில் இருக்குது ஆவடியில் இருக்குது ஹில்ஸில் இருக்குது முக்கியமாக விஸ்வரூப கோ ஆஞ்சநேயர் கோயில் வந்து பார்த்திங்கன்னா திருவள்ளூரில் இருக்குது மாங்காடு பக்கத்தில் வந்து இருக்குது உங்களுக்கு வேறு எதாவது பஞ்சமுக ஆஞ்சநேயர் கோயில் உங்கள் லொக்கேஷனில் உங்கள் ஊரில் இருக்குது அப்படின்னா நீங்களும் வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிங்கன்னா பக்தர்களுக்கு பெரிய உதவியாக இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் அந்த பஞ்சமுக ஆஞ்சநேயர்கள் உங்களுக்கு எதிரி தொலைகள் நிறையா இருக்குது காரியத்தடைகள் இருக்குது க கடன் தொலை நிறையா இருக்குது அப்படின்னா இந்த பஞ்சமுக ஆஞ்ச அதே மாதிரி குழந்தைங்க வந்து படிப்பில் வந்து படிக்கணும் வந்து செல்வம் வந்து செ செழுக்கணும் இந்த மாதிரி வந்து கல்வியில் ஞானம் வந்து கிட்டணும் அப்படின்னா இந்த பஞ்சமுக ஆஞ்சநேயர் அனைத்துக்கும் வந்து தீர்வு காண்பார் கண்டிப்பாக இந்த பஞ்சமுக ஆஞ்சநேயரை வழி படுங்கள் உங்கள் கஷ்டங்கள் எல்லாம் விலகி சௌபாகியம் வந்து உங்கள் வாழ்க்கையில் கிட்டும் வேற ஒரு பதிவில் உங்களுக்கு அவங்களை வந்து சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்